வணக்கம். மஸ்கோ மீது உக்ரைன் ஆளில்லா வானூர்திகளை பயன்படுத்தி பயங்கரவாத தாக்குதலை நடத்தியிருப்பதாக ரஷ்ய தற்காப்பு அமைச்சு குற்றம் சுமத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் இரண்டு கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும், ரஷ்யா தற்காப்பு அமைச்சின் கட்டிடங்களிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் சிதைவுகள் காணப்படுவதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2 ஆளில்லா வானூர்திகள் மூலம் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரஷ்யாவின் உள்ளூர் நேரப்படி அதிகாலை 4 மணியளவில் 2 குடியிருப்பற்ற கட்டிடங்கள் தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. எனினும் இந்த தாக்குதலில் யாருக்கும் எவ்வித மோசமான பாதிப்புகளோ காயங்களோ ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனின் தெற்கு துறைமுகமான ஒடேசாவில் ரஷ்யா கடந்த ஒரு வாரத்திற்கு தொடர்ந்து தாக்குதல் நடத்தியது அடுத்து இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் ஒரு ஆண்டுகளை கடந்து நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இதில் உக்ரைன் துறைமுகங்களை ரஷ்யா படைகள் கைப்பற்றின. பல நாடுகளுக்கு கருங்கடல் வழியாக கோதுமை, பார்லி போன்ற தானியங்கள், சூரியகாந்தி எண்ணெய் உட்பட பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களை உக்ரைன் ஏற்றுமதி செய்து வந்த நிலையில் போர் காரணமாக தடைப்பட்டது. அதன்படி உக்ரைனின் 3 துறைமுகங்களில் இருந்து கப்பல்களில் தானிய ஏற்றுமதி செய்ய ரஷ்யா சம்மதித்தது. இந்நிலையில் கருங்கடல் தானிய ஒப்பந்தம் சமீபத்தில் காலாவதியான நிலையில் அதை புதுப்பிக்க ரஷ்யா மறுத்து அதிலிருந்து விலகுவதாக அறிவித்தது. இந்நிலையில் உக்ரைன் தானியங்கள் மீதான ஐரோப்பிய ஒன்றியத்தின் இறக்குமதி தடை நீடிப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உக்ரைன் அதிபர் ஜலங்சி தெரிவித்துள்ளார். இது குறித்து சமூக ஊடகங்கள் மூலம் ஜலங்சி கூறுகையில், தானியங்கள் இறக்குமதி எந்த ஒரு கட்டுப்பாடும் நீட்டிப்பு முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஐரோப்பா ஒரு குறிப்பிட்ட பொருட்களுக்கு அதன் எல்லைகளை மூடுவதை விட பகுத்தறிவுடன் செயற்படும் நிறுவன திறனை கொண்டுள்ளது. செப்டம்பர் 15 அன்று உக்ரைனிய தானியங்கள் குறைவதற்கான தற்போதைய கட்டுப்பாடுகளுக்கு பிறகு ஐரோப்பா தன் கடமைகளை நிறைவேற்றும் என்று தான் நம்புகின்றேன் என குறிப்பிட்டிருந்தார். நைஜீரியாவின் தெற்கு ஒன்று மாநிலத்தில் எண்ணெய் டேங்கர் ஒன்று வெடித்து சிதறியதில் 8 பேர் உடல் கருகி உயிரிழந்துள்ளனர். இது குறித்து ஒன்டோவில் உள்ள பெரடல் சாலை பாதுகாப்பு படையின் தலைவர் எஸ்ஐகிஎல் சோனால்லா கூறுகையில், ஓட்டுநரின் கட்டுப்பாட்டு இழந்த பெட்ரோல் டேங்கர் சாலையை விட்டு விலகி ஒன்டோவின் ஒடிக்போ மாவட்டத்தில் விபத்திற்குள்ளானது. இதனைத் தொடர்ந்து டேங்கரில் இருந்து எரிபொருளை எடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது வெடித்து சிதறியுள்ளது. நபர்களில் ஒருவர் செல்போன் வைத்திருந்ததால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றார். இந்த விபத்தில் டிரைவர் மற்றும் உதவியாளர் இருவரும் காயமின்றி தப்பினர். பாதிக்கப்பட்ட அனைவரும் அடையாளம் காண முடியாத அளவுக்கு தீயில் கருகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலில் போராட்டக்காரர்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி சர்ச்சைக்குரிய நீதித்துறை சீர்திருத்த மசோதாவை அந்நாட்டு நாடாளுமன்றம் நிறைவேற்றியது. இஸ்ரேல் அரசு அறிவித்திருக்கும் நீதித்துறை சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக ஆட்சியாளர்கள் எடுக்கும் முடிவுகளில் தலையிடும் நீதிமன்றங்களின் அதிகாரத்தை ரத்து செய்வதற்கான சட்ட சீர்திருத்த மசோதா மீதான வாக்கெடுப்பு நடைபெற்றது. அந்த மசோதாவில் பணி நியமனங்கள் உட்பட அமைச்சர்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவையும் நீதிமன்றங்கள் சீராய்வு செய்வதற்கு தடை விதிக்க பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. 120 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் அந்த மசோதாவுக்கு ஆதரவாக 64 எம்பிக்கள் வாக்களித்தனர். மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வாக்களிப்பை புறக்கணித்ததால் அதற்கு எதிராக ஒரு வாக்கு கூட பதிவாகவில்லை. அதனை அடுத்து அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. இஸ்ரேலில் கடந்த 1996 முதல் 1999 வரையிலும், அதன் பிறகு 2009 2021 வரையிலும் பெஞ்சமின் நெதன்யாகு பிரதமராக பொறுப்பு வகித்தார். நாட்டில் மிக நீண்ட காலம் பிரதமராக இருந்த அவரது லிக்குட் கட்சிக்கோ மற்ற கட்சிகளுக்கு 2019, 2020, 2021 நடைபெற்ற 4 தேர்தல்களிலும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை கிடைக்கவில்லை. பிற கட்சிகளை சேர்த்துக் கொண்ட அவர் அமைத்த தேசிய அரசுகளும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக நிலை குலைந்து மீண்டும் மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் 2022 ஆண்டில் 5வது முறையாக நடந்த தேர்தலில் நெதன்யாகுவின் கட்சிக்கு 32 இடங்கள் கிடைத்தன. 120 இடங்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் அந்த கட்சிக்கு 61 எம்பிக்களின் ஆதரவு இருந்ததால் ஆட்சி அமைக்க முடியும் என்ற சூழலில் தீவிர வலதுசாரி கட்சிகளுடன் கூட்டணி சேர்ந்து அவர் ஆட்சி அமைத்தார். இஸ்ரேல் வரலாற்றிலேயே மிக தீவிரமான வலதுசாரி அரசு என்றுதான் அது கூறப்பட்டது. இந்நிலையில் இஸ்ரேல் நீதித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்களை புதிய அரசு முன்வைத்தது. அவை ஜனநாயக பாதையிலிருந்து சர்வதிகார பாதைக்கு இஸ்ரேல் எடுத்துச் செல்லும் என்ற எதிர்ப்பு எழுந்துள்ளது. இஸ்ரேல் தற்போது ஜனநாயகம் தலைத்து விளங்கிய முற்போக்கு ஜூத நாடாக இருப்பதாகவும், நீதித்துறை சீர்திருத்தங்கள் நிறைவேற்றப்பட்டால் அது சர்வதிகாரம் பொருந்திய பிற்போக்கு மதவாத நாடாக மாறும் எனவும் எதிர்க்கட்சிகள் சாடி வருகின்றன. சீர்திருத்தங்களை எதிர்த்து இஸ்ரேலில் வரலாறு காணாத போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த சூழலில் அமைச்சர்களின்
முடிவுகளில் நீதிமன்றங்கள் தலையிடுவதற்கு தடை செய்யும் சட்ட மசோதாவை நாடாளுமன்றம் தற்போது நிறைவேற்றியுள்ளது. சூடானில் இராணுவத்திற்கும் துணை ராணுவ படைக்கும் இடையே நடைபெற்று வரும் மோதல் 100வது நாளை கடந்துள்ளது. மோதல் தொடங்கி 100 நாட்கள் நிறைவடையும் நிலையில் கிழக்கு சூடானில் உள்ள ஒரு விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நாடுகளில் பயணிகள் விமானம் ஒன்று விழுந்து நொறுக்கியது. இதில் அந்த விமானத்தில் 4 ராணுவ அதிகாரிகள் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். ஒரு குழந்தை உயிர் பிழைத்தது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. 1956 ஆண்டு சுதந்திரம் பெற்றதிலிருந்து சூடானில் அடிக்கடி இராணுவ புரட்சிகள் நடைபெற்று வருகின்றன. இத்தனை ஆண்டுகளில் நாடாளுமன்ற ஜனநாயக ஆட்சி மிகவும் குறைந்த காலத்திற்கும் இராணுவ ஆட்சி பெரும்பாலாகவும் அந்த நாட்டில் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் கடந்த 1989 முதல் நாட்டு ஆண்டு வந்த ஒமர் அல் பசர் தலைமையிலான அரசுக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம் வலுவடைந்ததைத் தொடர்ந்து அவரது அரசு இராணுவம் கடந்த 2019 ஆண்டு கலைத்தது. அதனைத் தொடர்ந்து 2026 ஆண்டு முழு ஜனநாயக அரசை அமைப்பதற்காக நோக்கத்துடன் பிரதமர் அப்துல்லா ஹம்டாக் தலைமையிலான இடைக்கால சிவில் ராணுவ கூட்டு அரசு ஏற்படுத்தப்பட்டது. எனினும் பிரதமர் முகமது ஹம்டான்கா டகோலா தலைமையிலான அந்த அரசை RSF துணை ராணுவ படையின் உதவியுடன் 2021 ஆண்டு அக்டோபர் மாதம் கலைத்த ராணுவ தலைமை தளபதி அப்தேல் பட்டா அல் புர்கான் நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை முழுமையாக கைப்பற்றினார். இருந்தாலும் ஜனநாயக அரசிடம் கடந்த மாதம் ஏப்ரல் மாதம் 6 தேதிக்குள் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் அதிகார போட்டி காரணமாக RSF துணை ராணுவ படைக்கும் ராணுவத்திற்கும் இடையே அந்த மாதம் முதல் மோதல் நடைபெற்று வருகிறது. இந்த மோதலில் இதுவரை சுமார் 3,000-5,000 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என்றும் தங்களது தலைநகர் மொஸ்கோவிலும் தங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள கிரிமியா தீபகற்பகத்திலும் ஆளில்லா விமானங்கள் மூலம் உக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. மொஸ்கோவில் உள்ள இரு கட்டிடங்களில் ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் யாரும் காயமடையவில்லை என தெரிவித்துள்ளனர். மொஸ்கோவில் உள்ள இரு கட்டிடங்களில் ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் யாரும் காயமடையவில்லை என்றார். உக்ரைன் அனுப்பிய அந்த இரு விமானங்களும் லேசர் ஆயுதங்கள் மூலம் செயலிழக்க செய்யப்பட்டதாகவும் அதன் காரணமாக அவை கட்டிடங்களில் விழுந்ததாகவும் ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்தது. பாதுகாப்புத்துறை அமைச்சக தலைமையகத்திற்கு 2.7 கிலோமீட்டர் தொலைவில் அந்த விமானங்கள் விழுந்து நொறுங்கியுள்ள நிலையில் அந்த தலைமையகத்தை குறிவைத்து அவை அனுப்பப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இது தவிர ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைன் பகுதியான கிரிமியாவின் வடக்கே ராணுவ கிடங்கில் ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். தங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட நேட்டோ அமைப்பில் அண்டை நாடான உக்ரைன் இணைவது தங்களது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று ரஷ்யா கூறி வருகிறது. எனினும் நேட்டோவில் இணைவதில் உக்ரைன் அதிபர் வளோடிமிர் ஜெலன்ஸ்கி ஆர்வம் காட்டியதைத் தொடர்ந்து அந்த நாட்டின் மீது ரஷ்யா கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் படையெடுத்தது. தற்போது உக்ரைனின் கிழக்கு மற்றும் தெற்கே கணிசமான பகுதிகள் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ளன. அந்த பகுதிகளை மீட்பதற்கான எதிர் தாக்குதல் நடவடிக்கையை உக்ரைன் கடந்த மாதம் தொடங்கினாலும் அந்த நடவடிக்கையின் வேகத்தை ரஷ்யா வெற்றிகரமாக கட்டுப்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் ரஷ்யா தலைநகர் மொஸ்கோ மீது ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவில் பள்ளி உடற்பயிற்சி கூடத்தின் மேற்கூரை சரிந்து விழுந்ததில் 11 பேர் பலியாகியுள்ளனர். வடக்கு கிழக்கு சீனாவின் க்ளோன்ஜியாங் மாகாணத்தின் ஹிஹிகார் நகரில் உள்ள நடுநிலை பள்ளியில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தில் மேற்கூரை சரிந்து விழுந்ததில் 11 பேர் பலியாகினர். விபத்து நடைபெற்ற போது லாங்சா மாவட்டத்தின் நடுநிலை பள்ளியில் 19 பேர் உடற்பயிற்சி கூடத்தில் இருந்துள்ளனர். 15 பேர் உடற்பயிற்சி கூடத்தின் உள்ளே சிக்கிக்கொண்டதாக மீட்புத்துறையினர் தெரிவித்தனர். மீதமுள்ள 4 பேர் காயங்களுடன் உயிர் தப்பினர். கட்டுமான நிறுவனத்தின் பொறுப்பாளர் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக மேலும் விரிவான விசாரணை நடைபெற்று வருகின்றது. மணிப்பூர் மாநிலத்தில் 2 பெண்களை ஆடுகளை அகற்றி ஊர்வலமாக இழுத்துச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் வழக்கில் மேலும் ஒரு குற்றவாளியை மணிப்பூர் காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த மே 4 தேதி நடந்த இந்த கொடூர சம்பவத்தின் வீடியோ அண்மையில் சமூக வலைதளங்களில் வெளிவந்ததன் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதையடுத்து இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். 7வது குற்றவாளி தௌபால் மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டதாக
உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கிடையே குற்றவாளிகளான கபிசந்திரா, முக்கிய குற்றவாளி ஹேரோட்ஸ் ஆகியோரின் வீடுகளுக்கு அதிருப்தி கும்பல் தீ வைத்தது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் அரசு கட்டமைப்பு தமிழ் மக்களின் நினைவு கூறுவதற்கான உரிமையை தொடர்ந்தும் மறுத்து வருகின்றமை தொடர்பில் சுவிட்சர்லாந்து தனது அதிருப்தியை தெரிவித்துள்ளது. கருப்பு ஜூலை இனவழிப்பு நினைவேந்தல தடுக்கும் கடும் போக்குவாத அமைப்புக்கு ஆதரவளிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் செயல்பட்ட சம்பவத்தை மேற்கோள் காட்டி இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான தூதுவர் தமது விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். கருப்பு ஜூலையின் அழிப்பில் கொழும்பில் கொல்லப்பட்டது தமிழ் மக்கள் அல்ல எனவும் அவர்கள் அனைவரும் விடுதலை புலிகள் எனவும் தெரிவித்து நேற்று புறலையில் நடத்தப்பட்ட அமைதி வழி கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை சிங்கள ராவய அமைப்பினர் தடுக்க முயற்சித்தனர். இவ்வாறு கொல்லப்பட்ட விடுதலை புலிகளை நினைவு கூற அனுமதிக்க முடியாதென சிங்கள ராவய அமைப்பினர் அடாவடியில் ஈடுபட்டிருந்ததுடன் அவர்களது நடவடிக்கைகளுக்கு ஸ்ரீலங்கா ராணுவத்தினர், காவல்துறையினர் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் துணை போகும் வகையில் செயல்பட்டிருந்தமை தமிழ் மக்கள் மத்தியில் ஆத்திரத்துடன் கூடிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது. படுகொலை செய்யப்பட்டவர்களை நினைவு கூறும் வகையில் ஏற்றப்பட்ட தீபங்களை காவல்துறையினர் காலால் மிதிக்கும் காணொலிகள் சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது.